யார்கிட்டக்க எப்படி பேசினா காரியத்தை நடத்த முடியும்னு நல்லா தெரியும். அதனால் அழகாக இப்போ அந்த துஷ்டன் கிட்டக்க போயிட்டு, அடே முட்டாளே, மூர்க்கனே, துஷ்டனே, இப்படி பண்ணுறியே, மகாபாபி அப்படின்னு திட்டினோமானா அவனுக்கு இன்னும் கோபம்தான் வளரும். அதனால வசுதேவர் ரொம்ப அழகாக பேசுகிறார். ஸ்லாகனீய குணசூரைஹி பவான் போஜய சஸ்கரஹாம் ச கதம் பகினீம் ஹன்யாம் ஸ்திரியம் உத்வாக பர்வணீம். ஹே கம்சா, ரொம்ப போற்றத்தக்கதான நற்பண்புகள்லாம் உடையவனே கம்சனை பார்த்து சொல்கிறார். அவனுக்கே ஒரு க்ஷணம் மனசு ஆடுறது, என்னடா அது, சொப்பனம் காண்றோமா நஜந்தானா, இவர் என்னடா நம்மளை பார்த்து, நல்லா தெரியுமே நம்மளை பற்றி இவருக்கு, இவர் தான் நம்மளை பார்த்து சொல்கிறாரான், இல்லை வேற யாரையாவது சொல்கிறாளா அப்படின்னு சுற்றி முற்றி பார்க்குறான் கம்சன். இல்லை வேற யாரையும் இல்லை, எல்லோரும் ஓடி போயிட்டா, நம்ம உண்டி தான் நிற்கிறோம். இந்த வசுதேவர் நம்மளை தான் சொல்கிறார், பரவாயில்ல நம்மளை கூட நல்லவன்னு சொல்கிறதுக்கு ஒருத்தர் இருக்காளே அப்படின்னு தோன்றுறது. இருந்தாலும் நமக்கு விரோதி வெட்டியாகணும் அப்படின்னு ஒரு வெறியில் நிற்கிறான். வசுதேவர் அழகாக பேசுகிறார், நீ போய் இப்படி ஒரு காரியம் பண்ணலாமா, உன்னுடைய சொந்த தங்கப்பா ஏஷா தவானுஜா பாலாம், உனக்கு குழந்த வயசுக்கு இருக்கா, கம்சனுக்கு இப்போலாம் இருந்தால் 35-40 வயசு ஆகிடுது, அவளுக்கோ இன்றைக்கெல்லாம் இருந்தால் 6 வயசு கூட இல்லை, உன் குழந்த வயசில் இருக்காப்பாவோ, அவளை போய் வெட்டலாமா, அது மட்டும் இல்லை உன்னால் கருணை பண்ணப்பட வேண்டியதாக இருக்கா, கிருபானா புத்திரி கோபமா, அப்படி இருக்கிறவளை நீ வதம் பண்ணக்கூடாது, அது இன்றைக்கி கல்யாணம் ஆயிருக்கு, கல்யாணம் ஆன அன்றைக்கி இதை மாதிரி பண்ணக்கூடாதுப்பா அப்படின்னு எவ்வளவோ நல்ல வார்த்தைகள் சொல்லி பார்த்தார். அவன் கேட்குறதா இல்லை, குடிவெறியனை நான் வெட்டதான் வெட்டுவேன் அப்படின்னு நான் இல்லையோ பார்த்தார். சமாதானமாக பேசி பார்த்தா இவங்ககிட்ட ஒத்து வரல. சரி இப்போ என்னடா, நான் தானம் பண்ணி பார்ப்போம், ஏதாவது விட்டு கொடுத்து தானம் பண்ணியாவது நம்ம மனைவியை காப்பாற்றணும் என்று நினச்சதான வசுதேவர், கம்சா நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், இவளால் உனக்கு மரணம்னு அந்த அசரீர வாக்கு சொல்லலை, இவளுக்கு பிறக்கிற 8வது குழந்தைன்னு சொல்லித்து நான் உனக்கு ஒரு வாக்கு கொடுக்குறேன், நான் சத்தியசந்தன் பொய் பேச மாட்டேன், உனக்கு ஒரு வாக்கு கொடுக்குறேன், என்னென்னா எனக்கு இப்போ இவள்கிட்ட பிறக்கக்கூடியதான முதல் 8 குழந்தைகளை உங்ககிட்ட ஒப்படைச்சி விட்றேன், நீ என்னமோ பண்ணிக்கோ, 8 குழந்தைகளை நான் உங்ககிட்ட கொடுத்துட்றேன், இவளை விட்டுடு அப்படின்னு நான் ஒரு கம்சனும் யோசித்தான். இவர் சொல்கிறது உண்மைதானே, சரி அப்படின்னு நினச்சிட்டு இப்படியே விட்டுட்டோமானா எங்கேயாவது தப்பிச்சுன்னு போய் ஒளிஞ்சு வாழ்ந்து ஒரு கால் 8வது குழந்தை பிறந்து நம்மளை வந்து அடிச்சு கொடுத்தனா என்ன பண்ணுறது அப்படிங்கிற பயத்தினால கம்சன் ஜெயிலில் போட்டான். அந்த அசரீர வாக்கு சொல்லித்தில்லை முட்டாள்னு, முட்டாள் மாதிரியே காரியம் பண்ணுறான். இப்போ ஜெயிலில் போடுறச்சே வசுதேவரை ஒரு ஜெயிலையும் தேவகியை வேற ஒரு ஜெயிலையும் அடைச்சிருந்தானா குழந்தையே பிறந்திருக்காது. ஆனால் பாருங்க விதி புத்தியை மாத்திர, ரெண்டு பேரையும் ஒரே ஜெயிலில் போட்டான். சில வருஷங்கள் கழித்து தேவகி கர்ப்பம் தரிச்சா, முதல் குழந்தை பிறந்தது, பிறந்த குழந்தைக்கு கீர்த்திமான் அப்படின்னு பேர் வச்சா, புகழாளன் அப்படின்னு அர்த்தம் தமிழில், குழந்தைக்கு பேரை வச்சு எடுத்துன்னு போகிறார். சொன்ன சொல்ல தவற மாட்டார் இல்லையா, நேராக எடுத்துன்னு போய் ஹே கம்சன், கம்சா முதல் குழந்தை பிறந்திருக்கு இந்தா அப்படின்னு ஆரோ இல்லையோ வெலவெலுத்து போயிடுது கம்சன், இப்படி வந்து நிற்பார்னு எதிர்பார்க்கலை. உடனே பார்த்தா வசுதேவரே இந்த குழந்தையால் எனக்கு ஒரு ஆபத்தும் இல்லை, நீர் இதை எடுத்துன்னு போ, உங்களுடையதான மனைவியான அந்த தேவகி அழுதுன்றிருப்பள், அவளை சமாதானப்படுத்தி இந்த குழந்தைய கொண்டு போய் திருப்பி கொடுத்துரும், 8வது குழந்தைய நான் வதம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நானும் இல்லையோ அவர் நினச்சிட்டார். துஷ்டனுக்கு எப்போ புத்தி ஸ்திரமாக இருக்காது, மாறிண்டே இருக்கும், இப்போ நல்லவனாக சொல்லியிருக்கான், எப்போ வந்து குழந்தைய கொண்டா வெட்டுறேன்னு சொல்லுவானோ தெரியாது அப்படின்னு மனசை ஸ்திரப்படுத்தின்றார். குழந்தைய திருப்பி வாங்கிட்டு வந்துட்டார். இதுக்குள்ள நாரதர் இருக்கார் இல்லையா, அவர் தான் பகவான் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு அவதாரத்துக்கும் சூத்திரதாரி, சூத்திரதாரின்னா டைரக்டர், அவர் தான் ஒவ்வொரு பகவத் அவதாரங்களுக்கெல்லாம் டைரக்டர் ஆக்குறதுனால இப்போ கதையே திடீர்னு மாறுறது. எப்படி நடக்கணுமா, இது ஒரு நாடகம், பூமியில் நடக்கக்கூடிய ஒரு நாடகம் இல்லையா, இந்த நாடகத்தில் பார்த்தா இந்த கம்சன் இந்த குழந்தையை வாங்கி வதம் பண்ணணும், இவனும் ரொம்ப நல்லவனாக போய் இதை நீ வச்சுக்கோன்னு கொடுத்துட்டானே, இந்த குழந்தை முதல்ல பிராணத்தியாகம் பண்ணாதான் பகவானுடைய அவதாரமே நடக்கும் அப்படின்னு இருக்கிறச்சே, இப்படி நல்லவனாக தலைகுப்புற மாற்றி விட்டானே கதையை அப்படின்னு நினச்சிருந்தார். இப்போ அவர் தானே வந்தாகணும் கதையை சரிப்படுத்துறதுக்கு. நாரதர் நேராக வந்தார். நாரதர் எங்க போனாலும் அவருக்கு தனி முகவெட்டு, ஹிரண்யகசிபுகிட்டயே போய் நாராயண நாமத்தை வீணையில் வாசிப்பார். ஹிரண்யகசிபு உட்காந்து கேட்பான் நாரதரை கூட்டு கூட்டு, நாரதரே அந்த நீர் ஒரு பாட்டு ஒன்று வாசிப்பீரே அது வாசியுமே. நாரதர் ஒரு ஒரு தடவை போச்சவன் வாயால் பாடுன்னு கேட்பான் ஹிரண்யகசிபு, இவர் தொண்டை சரியில்லை அப்படின்னுவார், இப்போ ஸ்ருதி சேரலன்னு ஏதாவது ஒரு சாக்கை சொல்லி பாடுறதை தவிர்த்துடுவார், வாயை கொண்டு பாட மாட்டார். ஏன்னா இவருக்கு பாடினா ஒரே ஒரு பாட்டு தான் தெரியணும், ஹரிநாராயண ஹரிநாராயண
ஹரிநாராயண நாராயணம், ஹரிநாராயண பஜநாராயண, ஹரிநாராயண நாராயணம். இந்த கீர்த்தனம் தான் அவருக்கு ரொம்ப இஷ்டமான கீர்த்தனம், எப்பவுமே அவர் பாடுற கீர்த்தனம். இதை வாய்க்கொண்டு பாடினோமானா என்ன பண்ணுவானோ தெரியாது. நாராயணான்னு சொல்கிறவாளையே தலை சீவுவான், ஹிரண்யகசிபு சீவு. அப்படி இருக்கிறச்சே நம்ம மாட்டுக்கு போய் எதுக்கு வீணா வம்ப, நம்மளே வாங்கணும் விலை கொடுத்து அப்படின்ட்டு நாரதர் பாடமாட்டார். வீணையில் நான் வாசிக்கிறேன், ஏன்னா வீணையில் வார்த்தை வராது இல்லையா, ஸ்வரம் தானே வரும். அதனால் வீணையில் அழகாக இவர் மாட்டி மீட்டினார்னா ஆனந்தமாக கேட்டுருப்போம். ஹிரண்யகசிபு, ராவணன், இந்த கம்சன், சிசுபாலன், இவாளாரும் பிரச்சன்ன பக்தர்கள். உள்ளுக்குள்ளே விஷ்ணு பக்தி உண்டு, வெளியில் விஷ்ணு ஒழிகன்னு பேசுவாள். பகவானவா வதம் பண்ணுவேன் அப்படின்னு பேசுவாள். தவிர உள்ளுக்குள்ள பக்தர்கள் தான். அப்படி இருக்கிறதுனால ஹிரண்யகசிபுகிட்டே இவர் நாரதர் போய் இந்த நாராயண நாமத்தை நல்ல வீணையில் வாசிப்பார். அவன் ஆஹான்னு கேட்பான். ராவணன் கிட்டக்க வாயத்திருந்தே நாராயணான்னு இவர் பஜனை பண்ணுவார். அவனும் வரணும் வரணும் நாரதரேன்னு தான் மரியாதை பண்ணுவான். இப்போ கம்சன் கிட்டக்க போனாலும் அதே கதை தான். கம்சனும் யாராவது நாராயணா விஷ்ணுன்னு ஏதாவது பஜனை எதனை பண்ணானா உடனே தலை சீவி விடுவான், இல்லை ஜெயிலில் தூக்கி போட்டு பயங்கரமாக சித்திரவதை பண்ணுவான். அப்படிப்பட்டவன். ஆனால் இப்போ நாரதர் நாராயணன் சொல்லிட்டு வரார், வரணும் வரணும் நாரதரே வரணும் வரணும் இப்படி உட்காரணும், இந்த ஆசனத்தில் எழுந்துடணும் அப்படின்னா. என்ன நார கம்சன் கிட்டக்க யார் வந்தாலும் கை நடுங்க, அப்படியே நின்றுண்டே தான் பேசணும், இன்னும் சில விழுந்து வணங்கின்றே பேசணும், பயங்கரமாக இருக்கும். ஆனால் நாரதர் வந்து அவனுடைய சபையில் அத்தனை பேர் மத்தியில் வந்து உட்காந்து நாரதர் இப்போ என்ன பண்ணுறாருன்னா, ஒரு காலை தரையில் வச்சுன்னு ஒரு காலை கால் மேலே கால் போட்டுட்டு வீராசனத்தில் உட்காந்து, என்னப்பா கம்சா சௌக்கியமா அப்படின்னு விசாரிக்கிறார். ஏன்னா நாராயணா நாராயணான்னு நம்ம நாமும் சொல்லிகிட்டே இருந்தோமானா நமக்கும் அந்த முகவெட்டு, நமக்கு விரோதியாக யாரும் வரமாட்டா. யாராக இருந்தாலும் நம்மக்கிட்ட நம்மளை பார்த்த உடனே அவளுக்கு நம்மக்கிட்ட பிரியம்தான் வருமே தவிர நம்மக்கிட்ட விரோதமே வராது. பிரத்யக்ஷ நிரூபணம் பிரகலாத சரித்திரத்தில் ஆறுது. நெருப்பு சுட வேண்டிய நெருப்பு தாமரை போல சீதளமாக போயிடுத்து, உள்ளே அப்படியே இழுத்துக்க வேண்டியதான கடல் அப்படியே வெளியில் கக்கிறது. பிரகலாதனை மலையிலேருந்து கீழே போட்டால் சுக்குநூறாக உடையணும் பூமியில் பட்டு, ஆனால் அந்த பூமி தேவையே வந்து தாங்குறா. பாம்புகளை கொண்டு விட்டால் கொட்டி கொலை பண்ணணும், பொசுக்கணும் விஷத்தினால, ஆனால் அவைகளே பிரதட்சிணம் பண்ணிட்டு போகிறது. யானையினுடைய காலடியில் கொண்டு போய் போட்டோமானா அந்த யானை மெரிக்கணும், மதம் பிடிச்ச யானை, ஆனால் தூக்கி தலையில் வச்சுன்னு கொண்டாடுறது. ஏன்னா நாராயண நாமம் சொன்னோமானா எல்லாமே சர்வானுகூலம் ஜகத்து, எல்லா விஸ்வமே அனுகூலமாக போயிடும். நாரதர் இப்போ வந்து என்னப்பா கம்சா சௌக்கியமா அப்படின்னார். நல்லா இருக்கேன், நீங்கள் எங்கேருந்து வரேள் கம்சன் கேட்டான். எங்கேருந்து வரேள் நாரதர் சொன்னார், நான் தேவலோகத்தில் இருந்தான்ப்பா வரேன். அப்படியா, தேவாளர் என்னை பற்றி என்ன பேசிக்கிறேன். ஒவ்வொருத்தரை பற்றியும் உலகத்தில் ஆயிரம் பேர் ஆயிரம் விதமாக பேசுவா, அதெல்லாம் கேட்டுன்னா நம்ம வாழ முடியும். இவன் கேட்குறான், தேவாளர் என்னை பற்றி என்ன பேசிக்கிறா. நாரதர் சிரிச்சுட்டே சொன்னார், தேவாளா உன்னை பற்றி முட்டாள்னு பேசிக்கிறா. கம்சன் இருக்கானே மகா வடிகட்டின முட்டாள் அப்படின்னு பேசிக்கிறா வாழ. உடனே அவனுக்கு கோபம் பொத்திட்டு வந்தது. என்ன தைரியம் இருந்தா இந்த இந்திரனும் சந்திரனுமா என்னை பார்த்து முட்டாள்னு பேசுவா, இப்போவே வதம் பண்ணுறேன் சண்டைக்கு போகிறேன் அப்படின்னு வாழ உருவினான். உக்காடுற அவன் என்ன சொல்றது, நானே சொல்றேன் நீ முட்டாள் தான். தேவாளாரும் முட்டாள் சொன்ன உடனே எவ்வளவு கோபத்தோட கிளம்பினான். இப்ப நாரதர் நேரடியா அவன் சொல்றார், நானும் சொல்றேன் நீ வடிகட்டின முட்டாள்டா அப்படின்னார். என்ன சுவாமி நீங்களுமா என்ன போய் முட்டாள் சொல்றேள் அப்படின்னா, பின்ன என்னடா நீ என்ன அரசாட்சி பண்ற, ஏன் நான் நல்லா தானே அரசாட்சி பண்றேன், நல்ல வரி வசூல் ஆறுதே, நல்ல வரி வசூல் ஆயிடுதே அரசாட்சி ஆயிடுது. கம்சனுடைய பாலிசி, இவனுடைய ஃபாலோவர்ஸ் தான் முஸ்லீம் ராஜாக்கள்லாம், முகலாய பேரரசுகள்லாம் இருந்தாலே அவள்லாரும் அரசாட்சி பண்ணிச்சு. அவளுக்கு என்ன கணக்குனானா, வர வேண்டியதான கப்பப்பணம் வந்து கஜானா ரொம்பிடுத்தானா அரசாட்சி நன்னா நடக்கிறது அப்படின்னு நினச்சிப்பான். இல்லையானா அரசாட்சிக்கு நடக்கலை, அது யார் யார் வசூல் பண்ணணுமோ அவளை போட்டு நெரிச்சு விடுவா. இதுதான் அப்படிதான் அரசாட்சி நடந்துன்றது. அது கம்சனுடையதான வாரிசு தானே, கம்சனே அப்படிதான் நல்ல வரி வசூல் ஆறுது. நாரதரே ராஜ்யம் நல்லா அமோகமாக நடக்கும். அதை யார் இப்போ கேட்டா, வசுதேவன் வந்தான் இல்லையா தன் பிள்ளையை கொண்டு வந்து கொடுத்தானே, என்னமோ பெரிய வள்ளல்னு உனக்கு நினப்பு, திருப்பி வச்சுக்கோன்னு கொடுத்து விட்டியே. கொண்டு வந்து கொடுத்தவனே வாங்கினோமா, தலையை உடைச்சோமா, குழந்தைய கொலை பண்ணோமான்னு பார்க்கறத விட்டுட்டு ரொம்ப பெரிய நல்லவன்னு நினப்போம் அப்படின்னார்.
நாரதரே இது என்ன சொப்பனமா நிஜமா, நீங்களா அப்படி பேசுறீர்கள், நீங்களா அப்படி பேசுறீர்கள், எல்லாரையும் வாழ வைக்கணும்ன்ற எண்ணத்தோட சுத்துறவர்னு நான் உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப என்ன நீங்களே வந்து ஒரு குழந்தைய கொலை பண்ணுன்னு சொல்றீங்க, பின் என்னப்பா அது? அன்னைக்கு அந்த ஆசிரியர் வாக்க என்ன சொல்லித்து, இந்த தேவகிக்கு பிறக்க 8வது குழந்தையால தான் எனக்கு நாசம்னு சொல்லித்து. தேவாள் பேசுறதுக்கெல்லாம் அப்படியே அர்த்தம் எடுத்துக்க கூடாதுப்பா, அவள் பேசுறதுக்கெல்லாம் மறைமுகமான அர்த்தம் உண்டு. அவளை மாற்றி மாற்றி தான் பேசுவா. எட்டின்னு ஒரு குழந்தைக்கா பேரு? குழந்தைக்கு பேர் இல்லையே. எட்டின்னா உனக்கு கணக்கு சரியா தெரியாதுப்பா, நான் உனக்கு சொல்லித்தரேன். நாரதர் சொல்கிறேன், உனக்கு கணக்கு சரியா தெரியாது, நான் சொல்லித்தரேன். எட்டுங்கிறது குழந்தைக்கு பேர் இல்லை. ஒன்றுலேருந்து எண்ணின்னு வந்தோமானா எட்டுங்கிறதான நம்பர் எட்டாகும். எட்டுலேருந்து எண்ணின்னு வந்தோமானா ஒன்றா நம்பரே எட்டாயிடும். மூணுலேருந்து எண்ணின்னு வந்தோமானா ரெண்டாம் நம்பரே எட்டாயிடும். ஒரு ரவுண்டான வளையத்தில் குழந்தைகளுக்கெல்லாம் கணக்கு சொல்லி கொடுக்கறதுக்குன்னு பச்சை சிவப்பு மஞ்சள்னு சிறு சிறுதாக பந்து பந்தா அதில் கோர்த்துருப்பா மணி மணியாக. ஒன்று இந்த சிவப்புலேருந்து அந்த அந்த இது வரைக்கும் இவ்வளோ நம்பர் அப்படின்னு கொடுத்துருந்தாளான்னா அந்தந்த கலரை வச்சுட்டு இது இத்தனாவது எண் இது இத்தனாவது எண்ணு சொல்லி கொடுப்பா இல்லையா. அப்படி வரைச்சே அந்த வரிசையாக ஒரு எட்டு எண்ணு கோத்து எட்டு மணி கோத்துருக்கான்னு வச்சுப்போமே, அதில் முதல் மணிலேருந்து எண்ணின்னு வந்தால் 8வது மணி எட்டாகும். ஏழுலேருந்து எண்ணின்னு வந்தால் 6வது மணியே எட்டாயிடும். ஆகையினால ஹே கம்சா, உனக்கு கணக்கு தெரியாது. எட்டுன்னு தேவர்கள் சொன்னதுக்கு அர்த்தம் அந்த எட்டு குழந்தைகளுமே விஷ்ணுவனுடைய அம்சமாக இருக்கலாம். என்னவோ ஏதோ ஒம்பத்து ஒம்பாடு, நீ ஏதோ நன்னா இருக்கணுமேனு என்னுடையதான பிரியப்பட்ட கம்சனாச்சே சௌக்கியமாக இருக்கணுமே அப்படின்னு நினச்சின்னு பரிஞ்சுண்டு வந்து உங்கள்கிட்ட பேசினேன். இதுக்கு மேலே நான் உனக்கு சொல்லணுங்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலேயும் நீ புரிஞ்சுக்காமல் இருந்தியானா நீ வடிகட்டின முட்டாள். மக்கள் அறுவரை கல்லிடை மோத இழந்தவள் தன் வயிற்றில் சிக்கன வந்து பிறந்து நின்றாய் திருமாலிரும் சோலை எந்தாய் துக்கச் சுழலையில் சூழ்ந்து கிடந்த வலையை அறப்பறித்து. எங்க பார்த்தாலும் ஒரே துக்கம். உலகத்துல தேவகி பட்டா மாதிரி கஷ்டம் யார் யாரும் படவே முடியாது. கல்யாணமான அன்னைக்கு கிரகப்பிரவேசம்னு அழைச்சின்னு போக வேண்டியிருக்க தேவகிக்கு அமைஞ்சதோ காராகிரகப்பிரவேசம். காராகிரகம்னா ஜெயில், ஜெயிலில் கொண்டு போய் தள்ளியாச்சு. அதுவும் பயங்கரமான இருள் சூழ்ந்ததான ஒரு பாதாள சிறை. அதுலேயும் அவளுக்கு சாப்பாடு அதாவது ஒழுங்காக உண்டானா ஒரு பிடி அரிசி ஒரு பிடி உப்பு, மேலேந்து விசிறி எரிவா, கீழே வந்து விழும், அதை இவள் எட்டின மட்டும் பொறுக்கி சாப்பிடணும். இவளால் அந்த கொடுக்கப்பட்ட சின்ன அறை தான், அதுலேயும் சுற்றி போக முடியாது. ஓரளவுக்கு தான் இவளால் போக முடிகிற அளவுக்கு காலில் விலங்கு. இவளுக்கு எட்டினை மட்டும்தான் சாப்பிட முடியும். இவளோடு சின்ன ஒரு கூஜாவில் தண்ணீர் கொடுத்துருப்பாள் சொம்பில், அந்த தண்ணீர் தான் சாப்பிடணும் ஒரு நாளைக்கு. கொடுமையானது ஜெயில் வாசம்னா அந்த காலத்துலலாம் ரொம்ப சித்திரவதையாக இருக்கும். இப்போல்லாம் ஜெயிலில் போனால் சௌக்கியமாக இருக்கலாம். அப்போல்லாம் பயங்கரம், படாது பாடு படணும் இல்லையா. இவ்வளோதான் ஆகாரம். அப்படியே பல வருஷங்கள் கழித்து இப்போ ஒரு கர்ப்பம் தரிச்சா குழந்தையே ஒருத்தருக்கு பிறக்கலன்னு வச்சுப்போமே, கல்யாணமாகி பல வருஷமாகிடுத்து குழந்தையே இல்லைன்னா துக்கம் இருக்கும். எல்லாரும் மலடி மலடின்னு வா, குழந்தை இல்லையே குழந்தை இல்லையே துக்கம் இருக்கும். அதே கல்யாணம் ஆச்சு, ரொம்ப வருஷம் கழித்து ஒரு குழந்தை உண்டாச்சு, கொஞ்ச நாள்லேயே அது அப்படியே நெழுவி போயிடுது அப்படின்னா அது எவ்வளோ துக்கமாக இருக்கும். அதை விட குழந்தை நல்ல நிற கர்ப்பமாக வந்து 8 மாதம் 9 மாதத்துக்கு அப்புறமா என்ன ஆச்சுறா திடீர்னு டாக்டர் பார்த்துட்டு வயிற்றில் குழந்தை செத்து போயிடுது அப்படின்னு சொன்னாருன்னா அது எவ்வளவு துக்கமாக இருக்கும். அதை விட குழந்தை பிறந்தது குவா அப்படின்னு கத்திட்டு அடுத்தது பார்த்தா உயிர் போயிடுது அப்படின்னா அது எவ்வளவு துக்கமாக இருக்கும். இப்படி மேலே 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 போகும்பொழுது குழந்தை பிறக்கவும் பிறந்தது, நல்ல குழந்தையாக பிறந்தது, அவயவங்கள்லாம் எந்த ஊனமும் இல்லை. பிறந்ததுலேருந்து அது நல்லா பல மணி நேரமாக மத்தியானத்துக்கு மேலே மத்தியானத்துலேருந்து ராத்திரி பரியந்தமாக நல்லா பேசின்னு இருக்கு, நல்லா விளையாடின்னு இருக்கிற குழந்தை, குவா குழந்தை குரல் கொடுத்துன்னு நன்னா இருக்கிற குழந்தை. அப்போ போயிடுத்துனாலும் கஷ்டம் தாங்காது. ஆனால் தேவகிக்கு அமைஞ்சதோ என்னடானா இப்படி இருக்கிறதான குழந்தைய சொந்த அண்ணனே தன் கண் எதிர்க ஓடி வந்து அடிக்கிறான், இன்னும் சதுர தேங்காய் உடைக்கிற மாதிரி வந்து உடைச்சானானா எப்படி இருக்கும் வைத்தறிச்சு. அது மாதிரி ஒரு குழந்தை இல்லை, ரெண்டு குழந்தை இல்லை, 6 குழந்தைகள், 6 குழந்தைகளை இழந்து ஐயோ ஒரு குழந்தை என்ன அம்மான்னு சொல்லுமா, ஒரு குழந்தை அம்மா என்று உகந்தழை குமார் வச்சொல் கேளாதே அணிசேர்மார்வம். குலசேகராழ்வார் அழறார் தேவகியாக தானே ஆகி புலம்புறார்.
ஒரு குழந்தை என்ன அம்மான்னு கூப்பிடுமா, அம்மான்னு என்ன ஒரு குழந்தை கூப்பிடுமான்னு ஏங்கின்னு இருக்கா தேவகி தவிச்சு நிற்கும் பொழுது இப்போதான் சமயம். அத சம்ஸ்கார சம்பன்னா கால பரம சோபனஹா, பலமா சோபனமான மங்களகரமான காலம் ஏற்பட்டதோ இல்லையோ, பகவான் லோகத்தில் அவதாரம் பண்ணணும்னு நினைக்கிறான். இந்த சமயத்தில் பகவான் உலகத்தில் போய் அவதாரம் பண்ண போறாருங்கிறச்சே ஒரு க்ஷணம் கூட பகவானை விட்டு பிரிய மாட்டார் ஆதிசேஷன். கூட 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 இருந்துட்டே அவனுக்கு பலவிதமான கைங்கரியங்கள் பண்ணணும் பண்ணணும்னு ஆசைப்படக்கூடிய ஆதிசேஷன் இப்போ பகவான் லோகத்தில் அவதாரம் பண்ண போறார். எப்படி ராமாவதாரம் பண்ணாரோ அது போல இப்போ பூர்ணாவதாரமாக பண்ண போறாருங்கிறச்சே நம்ம போக வேண்டாமா அப்படின்னு ஆசைப்பட்டார். ராமாவதாரத்தில் தம்பியாக வந்தார் இல்லையா, ராமருக்கு தம்பி ராமானுஜன் அப்படின்னு லக்ஷ்மணராக வந்தார் இல்லையா. இப்போ இந்த அவதாரத்தில் நம்மளும் இப்படி தம்பியாக போய் கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஆதிசேஷன் புஸ்ன்னு சீரியண்டே கிளம்பினார். அவசரமாக கிளம்பிட்டார் இல்லையா, பகவான் வரத்துக்கு முன்னாடி நம்ம போயிடணும்னு நினச்சின்னு கிளம்பினா கைங்கரியத்துக்கானு. இங்கே பார்த்தா அண்ணாவாக வந்து பிறந்து விட்டார். ராமாவதாரத்தில் தம்பியாக பிறந்தார், இங்கே என்ன செய்யறானா அண்ணாவாக வந்து விட்டாராம். அண்ணாவாக வந்துட்டதுனால ஏழாவது குழந்தை. அப்படி ஆதிசேஷனே லோகத்தில் அக்ரஜோபவத்து அப்படிங்கிறார். அண்ணாவாக வந்து இங்கே தேவகிக்கு இப்போ ஏழாவது கர்ப்பமாக வந்து ஆவேசித்தார். நிற கர்ப்பம் தேவகிக்கு ஏழாவது கர்ப்பம், நிறைய நிறகு எடுத்து இந்த சமயத்தில் ஏழாவது கர்ப்பமாக இப்போ ஆதிசேஷன் வந்திருக்கும் பொழுது பகவான் நினைக்கிறானா இந்த தேவகியினுடைய வயத்தில் ஆதிசேஷன் இருந்தானா அடுத்து குழந்தை பிறக்கும், பிறந்தவுடனே கம்சன் வருவான் வதம் பண்ணி விடுவான் அப்படின்னு போயிடும். அப்படி போகக்கூடாது, இந்த ஆதிசேஷன் அப்படி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால யோகமாயையை கூப்பிட்டு இந்த குழந்தைய இங்கே தேவகியினுடையதான கர்ப்பத்தில் இருக்கக்கூடியதான அந்த குழந்தைய கரு கலையாத ஆகர்ஷித்து யசோதையினுடையதான கோகுலத்தில் வளரக்கூடிய அங்கே இருக்கக்கூடியதான யசோத நந்தகோபனுடையதான மனைவியாக இருக்கக்கூடிய அந்த வசுதேவருடையதான மனைவியாக இருக்கக்கூடிய ரோஹிணி நந்தகோகுலத்தில் நந்தகோபன் கிட்டக்க வளர்ந்துட்டு இருக்கா, அவளுடையதான வயத்தில் கொண்டு போய் இதை சேர்ப்பிக்கணும் அப்படின்னு ஆஜ்ஞாபிச்சானோ இல்லையோ, பகவான் எப்படி சொன்னானோ அப்படியே செய்கிறேன் அப்படின்னு கிளம்புறா யோக மாயை. அப்போது பகவான் அப்போ ஒரு வரன் கொடுக்குறான் மாயைக்கு, என்னென்னா இந்த கைங்கரியத்தை இப்போ நீ பண்ணியானா வரக்கூடியதான கலியுகத்தில் உனக்கு இன்னென்னதான பெயர்கள் வச்சு உனக்கு பலவிதமான கோவில்கள் கட்டி நிறைய வழிபாடுகள் பண்ணுவார்கள் அப்படின்னு வரன் கொடுத்தார். இன்றைக்கி தடுக்கி விடுற இடத்துலலாம் மாரியம்மன் கோவில், எங்கே பார்த்தாலும் அம்மன் கோவில் அம்மன் கோவில்னு இருக்கேன்னு பார்த்தா எல்லாம் கிருஷ்ணன் கொடுத்த வரன். அன்னைக்கு கிருஷ்ணன் கொடுத்த வரன் இன்னைக்கு பலிக்கிறது. அப்படி துர்கைக்கு ஆஜ்ஞாபிச்சானோ இல்லையோ நேராக அதே யோகமாயை வந்து அந்த தேவகியினுடையதான கர்ப்பத்திலேருந்து ஆகர்ஷிச்சு ரோஹிணி வசுதேவருடைய மூத்த மனைவி ரோஹிணியினுடையதான கர்ப்பத்தில் பிரவேசிக்க வச்சுட்டு நந்தகோபனுடையதான மனைவியாகி யசோதையனுடைய கர்ப்பத்தில் யோகமாயை நுழைஞ்சா. யோகமாயை இப்போ யசோதையனுடையதான கர்ப்பத்தில் வளர்ந்துருக்கா அப்படின்னு வசுதே இந்த கம்சனால் நம்பவே முடியல. ஆறு குழந்தை முழுசாக பிறந்துட்டு திடீர்னு ஒரு குழந்தை நழுவி போகுமா, என்ன நடக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லையே அப்படிங்கிறான். ஆனால் இது தேவ ரகசியம் யாருக்கும் தெரியாது. அடுத்தது தத்தோ ஜெகன் மங்களம் அச்சுதாம்சம் சமாஹிதம் சூரசுதேன தேவி ததார சர்வாத்மகம் ஆத்மபூதம் காஷ்டாயதானந்தகரம் மனஸ்தா சா தேவகி சர்வ ஜெகன் நிவாச நிவாச பூதா நிதராம் விரேஜே போஜேந்திரகேஹே அக்னிசிஹேவ ருத்தா சரஸ்வதி ஞான கலே யதாசதி. மங்களகரமான காலம் உண்டாச்சோ இல்லையோ, பகவான் நேர எட்டாவது கர்ப்பமாக அந்த தேவகியினுடையதான வயத்தில் நுழையறான். இப்படி நுழைஞ்சானோ இல்லையோ எல்லா தேவர்களும் பரம சந்தோஷப்படுறான்.